அமெரிக்கா பிரிக்ஸை பார்த்து எங்களுக்கு பயம் கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் உண்மை. கஜான் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு பெரிய மாநாடு ரஷ்யா அதிபர் புட்டின் தலைமையில் நடத்தினாங்க. இந்த மாநாட்டில் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடியும் கலந்துக்கிட்டார். 38 நாடுகளுக்கு அழைப்பு கொடுத்து 24 நாட்டினுடைய தலைவர்கள் ஒன்றாக சேர்ந்து நடத்தி இருக்கக்கூடிய இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற மாநாட்டில் உலக நன்மைக்காக அவங்க பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இதில் இந்தியாவினுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குது, சீனா இந்தியா ரிலேஷன்ஷிப், ஈரானுடைய தலைவர் பங்கேற்பு, இது எல்லாமே அடங்கியிருக்கு. சவுதி அரேபியா பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பை விட்டு வெளியில் போக போகுதா, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு கஜான் ஏரியாவில், வாங்க பார்க்கலாம் உறவுகள். இது பிரசாத் சிக்னேச்சர். பிரிக்ஸுங்கிற கூட்டமைப்புக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் புதிதாக ஒரு வார்த்தை கற்பித்திருக்கிறார். அந்த வார்த்தைக்கான பேர் தான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு, தரமான சம்பவம் அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தம். ஸோ பிரிக்ஸ் அப்படிங்கிற அந்த 5 நாடுகளுடைய கூட்டமைப்பு அப்படிங்கிறத தாண்டி இப்போது 38 நாடுகளுக்கு அழைப்பு கொடுத்து 24 நாட்டினுடைய தலைவர்கள் ஒன்றாக சேர்ந்து நடத்தி இருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் பிரேசிலினுடைய அதிபர் லூலா அவரால் மட்டும் ஒரு ஆக்சிடெண்டால் கலந்துக்க முடியல. மீதி அழைப்பு கொடுத்தவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த தன்னுடைய நாட்டினுடைய பிரதிநிதிகளை அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் இதில் சவுதி அரேபியா அப்படிங்கிற நாடு மட்டும் பங்கேற்கவில்லை. சவுதி அரேபியா ஏற்கனவே பிரிக்ஸில் ஒரு அங்கத்தினராக நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் சவுதி அரேபியா உள்ளே வந்தது அப்படின்னா ஆயில் தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. பெரிய அளவிலான செல்வந்தர்கள் அவங்க உள்ளே வந்தாங்கன்னா பிரிக்ஸுக்கு லாபம் அப்படின்னு பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த மீட்டிங்கை சவுதி அரேபியா புறக்கணிச்சிருக்கு. அதுக்கான சரியான காரணங்களும் ரஷ்ய அதிபர் புட்டின்ட்டு அவங்க சொல்லலை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சவுதி அரேபியாவினுடைய மன்னர் சல்மான் அவர்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு கேட்டால் அவர் அமெரிக்காவோடு அவருக்கு இருக்கக்கூடிய நெருங்கிய உறவு தான் காரணமாக சொல்லப்படுது. இன்னொரு புறம் வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருக்குமே இனிப்பு வழங்கப்பட்டது, அதுவும் ரஷ்யாவினுடைய ஸ்பெஷல் மேடு கேக். ஒருத்தருக்கு மாற்றி இன்னொருத்தவங்க ஊட்டிக்கக்கூடிய சம்பவம் அப்படிங்கிறது ரொம்ப அளவலாக இருந்தது. ஒவ்வொரு நாட்டு தலைவர்களுமே ஃப்ளைட்டில் இருந்து இறங்கும் போது அவங்களுக்கு அந்த கொடுத்த கேக் அப்படிங்கிறது ரொம்ப டேஸ்டாக இருந்ததாக சொல்லிக்கிட்டாங்க. ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் நம்முடைய பிரதமர் மோடிக்கும் இடையில் நடந்திருக்கக்கூடிய முதல் சந்திப்பே ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. எல்லா நாட்டு தலைவர்களுக்கும் டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை. பட் நரேந்திர மோடிக்கும் எனக்கும் டிரான்ஸ்லேட்டரே தேவையில்லை, ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்குள்ள அந்த அளவுக்கு நாங்கள் பேசிப்போம், நாங்கள் நினைக்கிறத எளிமையாக நாங்கள் புரிஞ்சுப்போம், பேச்சுங்கிற விஷயத்தை தாண்டி எங்களுடைய உணர்வுகள் அந்த இடத்துல பேசிக்கொள்ளும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார். ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா மேலே எவ்வளவு மரியாதையோடு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஜிஜின்பிங், சீனாவினுடைய அதிபர் ஜிஜின்பிங் நேரடியாக இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டார். அதோடு நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜிஜின்பிங்கை தனியாக மீட் பண்ணி பேசியிருக்காரு. இரு நாட்டு உறவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, உணர்வு பூர்வமானது. அது மட்டுமல்ல, நம்மளுடைய கலாச்சாரமும் பாரம்பரியமும் மிக நீண்டது. நம்முடைய இணைப்பு அப்படிங்கிறது இந்த பிரிக்ஸினுடைய கூட்டமைப்பை பெரிய அளவில் வலுப்படுத்தும். எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படிங்கிற வார்த்தைகள் எதுவுமே இந்த இடத்துல பயன்படுத்தலை. 2 நாடுகளுமே பரஸ்பர நடவடிக்கை. 5 ஆண்டுகளுக்கு பிறகு சீனாவினுடைய அதிபர் ஜிஜின்பிங்கை இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. அது மட்டுமல்ல, ஈரானில் இப்போ போர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சூழல் அங்கே நிலவுது. அப்படிப்பட்ட நிலையில் ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியானும் பிரிக்ஸ் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டார். அவர்கிட்டையும் இந்தியாவினுடைய பிரதமர் மோடி சந்தித்து பேசியிருக்காங்க. ரஷ்ய அதிபர் புட்டினும் தனியாக ஈவெண்ட்டில் பேசியிருக்காங்க. ஸோ ஈரானுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதங்களையும் வடகொரியாவிட்டமிருந்து வாங்கக்கூடிய அந்த படைகளையும் ரஷ்யா வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறையிலிருந்து ஆஸ்டிட் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தையும் இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ வடகொரியாவுக்கு இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் ஒரு பங்களிப்பு கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் பெரிய அளவில் இப்போ பேசுபொருளாக மாறியிருக்கு. வடகொரியா ஏன் பிரிக்ஸில் ஒரு அங்கத்தினராக மாறவில்லை? கியூபா பெட்டிஷன் போட்டாங்க, மலேசியா பெட்டிஷன் போட்டாங்க, ஏன் அவங்கெல்லாம் வரலை அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. ஆனால் துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் வந்து கலந்துக்கிட்டார். பெலாரஸினுடைய
அதிபராக இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அஜர்பைஜானுடைய அலியேவ் அது அந்த அதிபர் வந்து கலந்துக்கிட்டாரு. ஹங்கேரியினுடைய அதிபர், எகிப்தினுடைய அதிபர் எல்சிசி, யுஏயினுடைய மிக முக்கியமான நபர்கள் எல்லாம், அதிபர்கள் எல்லாமே, மன்னர்கள் எல்லாமே வந்து கலந்துக்கிட்டாங்க. இது எல்லாமே இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. தலைவர்களுடைய உரையில் இடம்பெற்று இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் புட்டின் ஆட்சி இருக்கக்கூடிய உரைங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அவர் தான் இந்த மாநாட்டை இப்போ இந்த வருஷம் நடத்துகிறார். 16th உச்சி மாநாடு இது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இங்கு நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்கள் எல்லாமே ஐக்கிய நாடுகள் சபையில் அப்படியே சப்மிட் செய்யப்படும். ஒரு புதியதொரு உலகத்தை உருவாக்குவதற்கும், புதியதொரு பேங்கிங் சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கும், புதியதொரு உலக வங்கியை நிர்வகிப்பதற்கான பெரும் வாய்ப்பையும் இந்த பிரிக்ஸ் மாநாடு உருவாக்கக்கூடும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னும் ஒரு நாள் பெண்டிங் இருக்குது. அதுக்குள்ளே சர்வதேச நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்களும் பேசுவாங்கள்ல, அது என்னென்னலாம் பேசியிருக்காங்கிறதையும் அடுத்தடுத்து பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் அப்சர்வர், அதாவது உலக அரசியலை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ரெண்டு பேர் அந்த இடத்துல வந்து கலந்துக்கிட்டதை பார்க்க முடிஞ்சது. அதில் ஒருத்தருடைய பேர் வந்து பெப் அப்படிம்பாங்க. அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கு சில நாடுகள் முயற்சி பண்ணுறாங்க, அதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிங்கிற விஷயம். வேர்ல்டு பேங்க் புதிதாக இப்போ எங்களுக்கு $500 இணையான ஒரு மதிப்புகளுடைய ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாங்க. அதை வந்துச்சு இங்கே நாங்கள் காஃபி டீ உள்ளிட்ட விஷயங்கள்லாம் வாங்கி சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமாக பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இதில் வந்து இந்த பிரிக்ஸ் பே அப்படிங்கிற மெத்தடில் ஜிபே மாதிரி அங்கே அந்த லோக்கலுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த பிரிக்ஸ் கிரவுண்ட் இருக்குல்ல, அதற்குள்ளே அவங்க அந்த அமௌண்ட்டை வந்து பரிமாறிக்கக்கூடிய விஷயம், அவங்களுடைய நாட்டு கரன்சி அந்த ரஷ்யாவினுடைய கரன்சியோடு ஒத்துப்போகக்கூடிய அளவில் அவங்க அந்த பரிமாற்றம் அப்படிங்கிறது நிகழக்கூடிய நிகழ்வுகள் ரொம்ப சுவாரஸ்யமானது அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. நான் இதை பற்றிய வீடியோக்கள் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதனால் அதை பற்றி அதிகமாக பேச விரும்பலை. சைனாவினுடைய அதிபர் ஜிஜின்பிங் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு, ரீஃபார்ம் த குளோபல் கவர்னன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு. அதாவது உலகத்தினுடைய நிர்வாக கட்டமைப்பையே சீர்திருத்தம் செய்வது இந்த பிரிக்ஸ் மாநாடு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. பிரேசிலுடைய அதிபர் லூலா வந்து ஆன்லைனில் வீடியோ கான்ஃபரன்சிங் முறையில் கலந்துக்கிட்டார். ஏன்னா அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதனால் அவர் கலந்துக்க முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஆன்லைன்லேயே வந்து கலந்துக்கிட்ட அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இஸ்ரேல் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு, லெபனானில் போர் நடத்திக்கிட்டு இருக்கு, அதை தடுத்து நிறுத்துறதுக்கு பிரிக்ஸ் மாநாடு முன் வரணும், அதே நேரத்தில் புதிய வேர்ல்டு பேங்கை சீக்கிரமாக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காரு. பிரிக்ஸினுடைய செட்டப்பில் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. அதாவது என்னென்னா, தேசிய சந்தையில் மிக முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தணும், தானியங்கள் பரிவர்த்தனை அப்படிங்கிறது எல்லா நாடுகளுக்கு இடையில், இந்த 38 நாடுகளுக்கு இடையில வெகு சீக்கிரமாக நடைபெறணும், அதுவும் பிரிக்ஸ் பே அடிப்படையில் நடைபெறணும். வைரம் போன்ற மதிப்பிலான உலோகத்தை வந்து தனி ஆப் செட்டப்பில் கொண்டு வரணும், அது வந்து ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரியான விலை உயர்ந்த உலோகங்களை நம்ம பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ளே எப்படி பரிமாற்றம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருக்கார். ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனி குட்ரஸ் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமாக பார்க்கப்படுது. புட்டினுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபை, அதாவது ஐசிசின்னு சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து அரெஸ்ட் வாரண்ட்லாம் பிறப்பிச்சிருது. ஆனால் அவரை கைது பண்ணுறதுக்கான தைரியங்கிறது எந்த நாடுகளுக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளரை நேரடியாக பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்துக்கிட்டது அப்படிங்கிறது, புட்டின் மீதான தடைகள் வந்து அமெரிக்காவுக்கு மட்டும்தான் இருக்குது, பொருளாதார தடை விதிக்கிறது அமெரிக்கா மட்டும்தான். அப்போது ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன சொல்கிறாரு, டாலரை நாங்கள் ஒதுக்கவில்லை, எங்களை தான் அமெரிக்கா ஒதுக்குகிறது, நாங்கள் தனியாக G7 எதிராக ஒரு பெரிய கூட்டம்லாம் கூட்டலை, எங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பை வரக்கூடிய காலங்களில் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமைப்பு தான் இந்த பிரிக்ஸ் மாநாடு அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறாரு ஆண்டனி குட்ரஸ்க்கு. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமாக பார்க்கப்படுது. துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதும் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடு தான் துருக்கி. அப்படிப்பட்ட நாட்டினுடைய அதிபர் எர்டகன் அவர்கள் இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்துக்கிட்டார் அப்படிங்கும்போது, இது ரொம்ப ரொம்ப வேர்ல்டு கண்ட்ரீஸினுடைய மேப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வேலையாக இதை புட்டின் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே வெனிசுலாவினுடைய அதிபருடைய ஃப்ளைட்டை திருடிட்டு போச்சு அமெரிக்கா. அவர் உங்களுக்கே தெரியும், மட்ரோ அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர். அவர் வந்து ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு மிக நெருங்கிய நண்பர். எப்படி ஃபெலாரஸினுடைய அதிபர் ரொம்ப நெருங்கிய நண்பரோ, அதே மாதிரி மதுரோவும் ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் ஜனநாயக அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஜனநாயகத்திற்கும் அமெரிக்காவுக்கும் தான் சம்மந்தம் கிடையாது. அதனால்
தொடர்ச்சியாக மதுரோவுக்கு டார்ச்சர் கொடுத்தாங்க. இப்போது அவரும் வந்து பிரிக்ஸில் வந்து ஒன் ஆஃப் த விசிட்டராக வந்து கலந்துக்கிட்டார் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமாக பார்க்கப்படுது. நம்ம மோடி அங்கே போய் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எல்லாரும் எதிர்பார்த்துட்ருப்போம். ஸோ இந்திய பிரதமர் பிரிக்ஸ் மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டது அப்படிங்கிறது ராஜதந்திர உறவுகளை நாங்கள் ஆதரிக்கிறோம், அதே நேரத்தில் பேச்சுவார்த்தை மூலியமாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இந்தியா விரும்புகிறது, மாறாக போரை இந்தியா விரும்பவில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவினுடைய நடவடிக்கையையும் அந்த இடத்துல கண்டிக்கிறாரு. அதே நேரத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீன் அவங்க நடத்தக்கூடிய போரையும் அவர் கண்டிக்கிறார். ஸோ இந்த இடத்துல இந்தியாவினுடைய நிலைப்பாடுங்கிறத மோடி வலுவாக அந்த இடத்துல பதிவு செஞ்சுருக்கார். இந்த நேரத்தில் உக்ரைனுடைய அதிபர் வந்து ரொம்ப கோவப்பட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பேசியிருக்கார். ஜெர்மன் அப்படிங்கிற நாடு வந்து ரஷ்யாவை பார்த்து பயப்படுது, அதனால தான் அவங்க எங்களுக்கு உதவுறதுக்கு மறுக்கிறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். ஸோ உடனே ஜெர்மனி வந்து இதை பார்த்து கட்டும் கோபத்தில் இருக்கும், ஏண்டா அவங்களுக்குலாம் வந்து காசு கொடுத்து உதவி பண்ணால் எங்களை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்களா, அடே ஹிட்லர் ஆண்ட நாடு ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவம் கண்ணீர் வடிக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் அரங்கேறும். உக்ரைன் மாதிரியான காமெடியான நாடுலாம் வந்து ஜெர்மன் பற்றி கிண்டல் பண்ணக்கூடிய நிகழ்வுகள்லாம் அரங்கேறது உலகத்தில் ரொம்ப விசித்திரமான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான். காமெடியன்லாம் அதிபரானா இதுதான் உக்ரைனுடைய நிலைமை. உக்ரைன் போகிற கிட்டத்தட்ட ரஷ்யா முடிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க, 90% முடிச்சிருச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட் ஃபைலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போது இந்த பிரிக்ஸ் மாநாடு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே உக்ரைனில் ஏகப்பட்ட தாக்குதல் நடந்திருக்கு, அங்கே இருக்கக்கூடிய முக்காவாசி நிலங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. ஸோ உக்ரைன் போகிற முடிச்சுட்டு அடுத்ததாக மிடில் ஈஸ்ட் பகுதியில் ரஷ்யாவினுடைய கவனம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்காவினுடைய அதிபரும் புட்டினுடைய செயலுக்கு பெரிய அளவில் மகத்துவம் வாய்ந்த செயல்களை புட்டின் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும், ஆப்பிரிக்க மக்கள் ரஷ்யாவுக்கு பின்னாடி நிச்சயமாக நிற்பாங்க, ரஷ்யா செய்யக்கூடிய நல்ல நடவடிக்கைகளுக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்பு துணையாக நாங்களும் ஒரு அங்கத்தினராக இந்த இடத்துல பங்கு பெறுவோம் அப்படிங்கிற விஷயத்த சவுத் ஆப்பிரிக்காவும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அப்படிங்கும் போது ஒட்டுமொத்த பிரிக்ஸினுடைய உறுப்பினர்கள் அடிப்படை உறுப்பினர்களை தாண்டி அதை தாண்டி அந்த 10 மெம்பர் இப்போ 38 பேராக வந்து அது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கும் போது, உலகத்தினுடைய 189 நாடுகள் வந்து பிரிக்ஸுக்கு ஆதரவாக கைகோர்த்து நிற்கிறது அப்படிங்கும் போது நம்முடைய இந்தியாவும் அதில் ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு நினைக்கிறது நமக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய அளவிலான பெருமை. புட்டினுக்கு இந்த 16th மாநாடை நடத்தியிருக்காரு, 16th உச்சி மாநாடு பிரிக்ஸுக்கான மாநாடு நடத்தியிருக்காரு. வெற்றிகரமாக அவருடைய பயணம் அப்படிங்கிறது 23rd இப்போ முடிஞ்சிருக்கு. 24th ஒரு பெரிய அளவிலான பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி அதில் எல்லா நாடுகளும் அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு அதை ஐக்கிய நாடுகள் சபையில் கொடுக்க திட்டமிட்டிருக்காங்க. அந்த முழுமையான ஒப்பந்தம் நம்ம கையில் கிடச்சதற்கு பிறகு அதையும் மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.